வணக்கம் நாம் சாப்பிடும் உணவு என்பது ருசிக்காக மட்டுமில்லாமல் ஆரோக்கியமானதாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நாம் சாப்பிடும் சில உணவுகளை பொறுத்தவரையில் அதில் சத்தில்லை நமது உடலுக்கு நல்லதில்லை என்று தெரிந்துமே அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதாவது அதன் சுவைக்கு பழகி இருப்போம் அல்லது அடிமையாகி இருப்போம் இது போன்ற உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பல நோய்கள் உண்டாக காரணமாகிவிடும் அந்த மாதிரியான மூன்று உணவுகள் பற்றி தான் இங்கே பார்க்கப் போகிறோம் இந்த மூன்று உணவுகளை பொறுத்தவரையில் முடிந்த வரையில் தவிர்ப்பது அல்லது குறைத்துக்கொள்வதால் நோய்கள்

தூங்கும் வரை வெள்ளை சர்க்கரை சேர்த்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் உண்மையில் இருப்பதிலேயே மிகவும் மோசமான உணவு வெள்ளை சர்க்கரை அதாவது வெள்ளை சர்க்கரை என்பது கரும்பிலிருந்து பல ரசாயன மாற்றங்கள் செய்யப்பட்டு வெள்ளை சர்க்கரையாக மாற்றப்படுகிறது இந்த அபாயமான சர்க்கரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல நோய்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பல்வழி பல் சொத்தை குடல் புண் சளி தொல்லை உடல் பருமன் நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் அனைத்திற்கும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இது ஆபத்து என்று தெரிந்தும் அதன் வெண்மை நிறம் மற்றும் சுவைக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இன்று நீரிழிவு நோயாளிகள் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் இதற்கு முக்கிய காரணமே இந்த வெள்ளை சர்க்கரை தான் எனவே காஃபி டீ மற்றும் இனிப்பு உணவுகள் முதல் எல்லாவற்றிலும் இதை சேர்ப்பதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும் இதற்கு பதிலாக நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி போன்றவற்றை சேர்த்து பயன்படுத்தலாம் இரண்டாவது காஃபி டீ காஃபி டீ சாப்பிட்டால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பது போல் தோன்றும் ஆனால் அதிக அளவில் காஃபி டீ அருந்துவது நமது இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்க செய்யும் மேலும் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும் இதனால் மன அழுத்தம் பதற்றம் சோர்வு கவனமின்மை ஆகியவை உண்டாகும் முக்கியமாக நாம் சாப்பிடும் உணவுகளிலிருந்து கிரகிக்கப்படும் கால்சியத்தை காஃபியில் உள்ள காஃபின் தடுப்பதால் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு சம்பந்தமான நோய்களும் உண்டாகும் அதிலும் இதில் சேர்க்கப்படும் பால் மற்றும் வெள்ளை சர்க்கரை சளி இருமல் சுவாச பிரச்சனைகள் ஆஸ்துமா ஆகியவற்றை அதிகப்படுத்தும் எனவே இவற்றிற்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கப்பட்ட சுக்கு காஃபி மூலிகை காஃபி காய்கறி சூப் சத்து மாவு கஞ்சி போன்றவற்றை சாப்பிடலாம் அடுத்து வெள்ளை அரிசி நெல்லின் மேல் தோலான உமி உள்தோலான தவிடு அத்தனை நீக்கப்பட்டு பல முறை பாலி செய்யப்பட்டு வெறும் சக்கையாத்தான் நமக்கு வெள்ளை அரிசி கிடைக்கிறது ஒரு கப் வெள்ளை அரிசி சாதத்தில் இரும்பு பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் ஃபோலிட் போன்றவை மிக மிக குறைவாகவே கிடைக்கிறது மேலும் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பல நோய்கள் உண்டாக காரணமாகிவிடுகிறது அதாவது காலை மதியம் இரவு என்று மூன்று வேலையுமே அரிசி உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் இதே நோய்கள் நீரிழிவு நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே இதற்கு பதிலாக சிவப்பு அரிசியை சாப்பிடலாம் இதை தீட்டப்படாத அரிசி முழு அரிசி என்றும் சொல்வார்கள் வெள்ளை அரிசியை சமைப்பதை விட சிவப்பு அரிசி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் இதை கொண்டு சாதம் தொடங்கி தோசை புட்டு ரவையாக்கி உப்புமா அடை கொழுக்கட்டை என எத்தனையோ உணவுகள் செய்யலாம் எனவே சிவப்பு அரிசியை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது முக்கியமாக இதில் நார்ச்சத்தும் செலீனியமும் அதிகம் உள்ளதால் இவை புற்றுநோய் ஏற்படுத்தும் காரணிகளை தடுத்து நிறுத்துகிறது அது மட்டுமல்ல இதில் இருக்கும் விட்டமின் இ நம் உடல் முழுக்க இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களோடு செயல்பட்டு இதே நோய்கள் வராமல் காக்கும் ஆஸ்துமாவின் தீவிரத்தை குறைக்கும் மூட்டு வலி வீக்கத்தை குறைக்கும் எனவே நம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க முடியாவிட்டாலும் இதன் ஆதிக்கத்தை குறைத்து கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி